மெர்சல் படத்தில் ஒரு சீன் வரும், அதாவது விஜய் அந்த அப்ராட் போகும்போது ஏர்போர்ட்டில் வேஷ்டி கட்டிட்டு போவார், அங்கே ஒரு இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் சீன் இருக்கும். ஸோ அந்த தமிழ்நாடு அந்த வேஷ்டி அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் உணர்த்துற மாதிரி ஒரு சீன் அதெல்லாம் பார்த்துட்டு போது புல்லரிச்சு போயிருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு அது கான்செப்ட் அது வந்து ரீலில் நடந்த விஷயம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு மெர்சல் படம் வந்து. அந்த ரீலில் நடந்த விஷயம் இப்போ ஒன்று ரியலில் நடந்திருக்கு. அதாவது நம்ம ஓபிஎஸ் சார் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ரீசெண்டாக இப்போ யூஎஸ் போயிருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ தமிழ் சங்கம் சார்பாக அவருக்கு வந்து தங்க தமிழ் மகன் அப்படின்ட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருது அவர் வாங்கிட்டுருக்காரு. அந்த இமேஜ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆப் தான் பார்க்குறோம். அந்த அவார்டு வாங்குறாரு, அந்த அவார்டு கையில் வச்சுருக்காரு, கோட் போட்டிருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஆப் தான் பார்த்தோம். ஏன்னா அந்த மிர்சலுக்கும் ஃபஸ்ட்டு ஷாட்டில் காமிச்ச அந்த மிர்சல் விஜய்க்கும் கோட் போட்டு நிற்கிற இந்த ஓபிஎஸ் சார் நம்ம டெப்டி சிஎம் இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆஃப் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது இந்த சம்மந்தம் தெரியும். இதுதான் அந்த சம்மந்தம். ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கோட்டு, செகண்ட் ஆஃப் வந்து வேஷ்டி. இது வந்து நம்ம பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் இபிஎஸ் சார் கூட வந்து அவங்க வந்து பேண்ட் போட்டு போயிருந்தாங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாள் எம்ஜிஆர் சார் போயிருக்காங்க, அது மாதிரி இந்த கலைஞர் சார் அவங்களாம் கூட சம்டைம்ஸ் பேண்ட் போட்டு போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ ஓபிஎஸ் சார் நம்ம டெப்டி சிஎம் வந்து வேஷ்டி கட்டிட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு ஒரு கண்கொள்ளாக காட்சி. இது மெர்சல் படத்தில் வந்து அந்த வேஷ்டி கட்டின சீன், அந்த ஏர்போர்ட்டில் அவர் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த மோட்டிவேஷன் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அது வந்து இப்போ ரியலாக நடந்து லைவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த யூஎஸ் பயணம், இந்த பயணம் ஃபுல்லாகவே வந்து அந்த கடும் குளிரிலும் அந்த வேஷ்டி கட்டிட்டு கோட் போட்டு நின்றுட்டு வந்து அந்த அவார்டு வாங்கும்போது கூட அந்த ட்ரெடிஷ்னல் விட்டு கொடுக்காம வந்து நின்றுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொலிட்டிக்ஸ் அப்பார்ட், எப்போவுமே பாலிடிக்ஸ் இருக்கும். நம்மளை சுற்றி வந்து அரசியல் நடந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்லுவாங்க. ஆனால் நல்ல விஷயம் நடக்கும்போது யாருமே பாராட்ட மாட்டாங்க. இப்போ அயோத்தியா தீர்ப்பு வந்திருக்கு, நாடு முழுவதும் அதை வந்து ஒரு மனசாக வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் வந்து எனக்கு இதை பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் சார், ஆஸ்கார் நாயகன், அவர் எத்தனையோ சாதனைகள் பண்ணிவிட்டு அந்த ஆஸ்கார் மேடையில் அந்த மேடையில் அவார்டு வாங்கும்போது நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பேசிக்கலாம். அவருடைய தாய்மொழி உருதுல பேசிக்கலாம், ஹிந்தியில் பேசிக்கலாம், எதில் வேணும் பேசலாம். ஆனால் தன்னை வாழ வைத்த அந்த தமிழ் மொழி, அந்த மொழியில் வந்து அவர் பேசினார்ல, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ட்டு அந்த உணர்வு பூர்வமாக சொன்னார். அதை மாதிரி தான் இதுவும் இந்த காட்சியை பார்க்கும்போதும் வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது. அந்த வேஷ்டி கட்டிட்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, வாட் எவர் பீ தது, ஸோ பிடிச்சவங்களுக்குலாம் பிடிக்காம நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக பாராட்டணும். ஸோ தமிழனின் பெருமையை தற்போது நிலைநாட்டிய ஓபிஎஸ் சார், இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது கடும் குளிர்னு, அதாவது நம்ம வந்து எத்தனையோ இது இருந்தால் கூட அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு அந்த வேஷ்டி கட்டிட்டு அவார்டு வாங்குறது, அது இதில் விமர்சனங்கள் இருக்கும் சோஷியல் மீடியாவில். நாளைக்கு வந்து யார் வேணால் எதோட எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அதை பற்றினா கவலைப்படுவாங்க. அந்த நாட்டிலேயே கூட ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது கூட நம்ம ஒரு கோட் சூட்டில் ஹாட் மேன் அவுட்டுன்னு பழமொழிகள் சொல்லுவோம், ஹாட் மேன் அவுட்டுவாங்க. அது மாதிரி எல்லாரும் கோட் சூட் போட்டு எதிர்க்கும்போது நம்ம ஒருத்தர் வேஷ்டி கட்டி நிற்கிறது வந்து ஒரு மனசார ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் அந்த சாத்தியத்தை வந்து தைரியமாக சாதித்து காட்டிய நம்ம துணை முதல்வருக்கு ஒரு ஓப் போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து இப்போ ரியலாக பார்க்குற விஷயம் இதை நம்ம ரீலில் பார்த்து சந்தோஷப்பட்டு பயங்கரமாக கைத்தட்டோம். அதே மாதிரி வந்து யார் செய்தாலும் என்ன இதை வந்து ரியலில் பார்த்து இதுக்கும் ஒரு கைத்தட்டுவோம். நன்றி.